அன்பிற்குரியோரே, கிறிஸ்து பிறப்பின் நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாகிய யோசேப்பை குறித்து. யோசேப்போடு கூட கடவுளுடைய தூதன் பேசுகின்ற அந்த நிகழ்வு அனன்சியேஷன் ஆஃப் ஜோசப். மத்தேயு முதலாம் அதிகாரம் 18-25 வாக்கியங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது மூன்று அழகான சிந்தனைகள் இந்த சந்திப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் எப்படிப்பட்டதான ஒரு அழகிய காலங்கள் என்று யோசிக்கின்ற பொழுது முதலாவது அது நமக்கு கொடுக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால் அக்செப்டன்ஸ். 20 வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாவை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பவித்திருக்கிறது பரிசுத்த ஆவினாலே உண்டானது என்று பார்க்கின்றோம். சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அக்செப்டன்ஸ். இந்த காலம் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம். இந்த இடத்திலே யோசேப்பிற்கு எப்படிப்பட்டதான ஒரு மன நெருடல் இருந்தது என்பது வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆனால் கடவுளின் வார்த்தைகள் வருகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் சொல்லுகின்ற காரியம், யூ அக்செப்ட் எவ்ரி ஒன். நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கூட பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக பல பேரியர்ஸ் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் கடந்து வந்தால்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், கடவுளுடைய தூதன் வந்து சொல்கின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியர் அவருக்குள்ளாக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட இந்த காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது லெட் அஸ் ஆல்சோ அக்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ். இந்த உலகத்திலே நம்மை சுற்றி வாழ்கின்ற கடவுளின் பிள்ளைகள் அனைவரையுமே நாம் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு யோசேப்பு நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, இந்த அனன்சியேஷனில் நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை என்னவென்று பார்க்கின்ற பொழுது 23 வசனம் இவ்வாறு சொல்கின்றது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரரை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இரண்டாவது, காட்ஸ் பிரசன்ஸ். கடவுளின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. எப்படிப்பட்டதான கடவுளின் பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் இட் இஸ் அன் ஆன்கோயிங் பிரசன்ஸ். எப்பொழுதுமே நம்மோடு கூட பயணிக்கின்ற ஒரு பிரசனம். நாம் அநேக நேரத்தை தனியாக செல்வோம், நாம் அநேக நேரத்தை குடும்பத்தோடு செல்வோம், நண்பர்களோடு செல்வோம். ஆனால் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பயணிக்கின்ற ஒரு பிரசன்னம் யாரோட பிரசன்னம் என்று சொன்னால் கடவுளினுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் தான் இந்த காலகட்டங்களில் நமக்கு அதிகமாகவே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே யோசேப்பின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை, கடவுளினுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிரசன்னம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் அது செய்கின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இட் லீட்ஸ் அஸ் டு ரிபென்டன்ஸ். 21 வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கின்ற பொழுது அது உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு செல்லும். Only when you and I live in the presence of God, filled with the presence of God, we can experience redemption through repentance. எப்போது நீங்களும் நானும் மனம் மாற முடியும் என்று சொன்னால் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுதுதான் மனம் மாற முடியும். இங்கே யோசேப்பு கடவுளுடைய தூதருடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவது, மனம் மாறுகின்றார். மூன்றாவது, கடைசியாக பார்க்கின்ற பொழுது நடைபெறுகின்ற காரியம் 24 வாக்கியம் இவ்வாறு சொல்கின்றது. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவரை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முதலாவது அக்செப்டன்ஸ், இரண்டாவது காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ரிபென்டன்ஸ், கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸ் தி வில் ஆஃப் காட், கடவுளினுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ருசி பார்ப்பது. கடவுள் எவ்வளவு இனியவர், கடவுள் எவ்வளவு தூயவர், அவருடைய வாழ்க்கையில எப்படி செயலாற்றுகிறார் என்பதை நீங்களும் நானும் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலங்கள் நமக்கு கை கொடுக்கின்றது. நாம் கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு வானத்தோருடைய வார்த்தைகளை கேட்டு கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். என்ன அந்த நோக்கம்? இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பு, இயேசுவின் வழியாக ரட்சிப்பு. அந்த இயேசுவை மரியா சுமந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்த உடனே யோசேப்புக்கு ஏற்படுகின்ற ஒரு காரியம், ஜோசப் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த வில் ஆஃப் காட், கடவுளினுடைய அந்த நோக்கத்தை அவர் அனுபவிக்கின்றார். இன்றைக்கும் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும், உங்களுடைய இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும் கடவுள் பிறக்கிறார் என்று சொன்னால் வி ஷுட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த வில் ஆஃப் காட். எனவே இந்த நாளிலும் கூட அனன்சியேஷன் ஆஃப் ஜோசப் நமக்கு இந்த மூன்று சிந்தனைகளை தருகின்றது. முதலாவது அக்செப்டன்ஸ், நம்மை சுற்றியிருக்கின்ற அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ரிப்பென்டன்ஸ், எப்படி கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது அது நடக்கும். கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸ் the will of God. கடவுள் நம் அனைவரையும் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.